வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட், அதோட ஆன்சர் கீ தான், அதாவது ஜிஎஸ் ஆன்சர் கீ. தமிழுக்கான ஆன்சர் கீ அப்படின்றது ஆல்ரெடி வீடியோவை போட்டிருக்கோம், அதை ஒரு முறை பார்க்காதவங்க பார்த்துங்க, டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க்கை கொடுத்துட்றேன். ஸோ அந்த வீடியோவோட வீடியோவை பார்த்துங்க. அடுத்து வந்து ஜிஎஸ்க்கான ஆன்சர் கீ பார்த்துடலாம். ஒரு நபர் மேசையை ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்திற்கு இழுப்பதற்கு விசையை பயன்படுத்துகிறார். அடுத்து வந்து இருசக்கர, அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இருசக்கர வாகனத்தில் சுருள்வில் அமைப்புகளும் அதிர்வு அந்த இது கொடுத்துருக்காங்க. என்ன ஆன்சர்னால் பி ஆன்சர் தான் வரும், அதாவது பி, சீரற்ற சாலைகளில் நகரும் போது ஏற்படும் அதிர்வுகளை குறைக்க உதவுகிறது அப்படின்றது. அடுத்து வந்து தன் சுய ஒளியை வெளியிடும் பொருள் அப்படின்னா ஒளியின் ஆதாரம்தான் சுய ஒளியை வெளியிடும் பொருள் அப்படின்னு அழைக்கப்படுறது. கண்பாவையில் நுழையும் ஒளிக்கதிரிகளின் அளவை கட்டுப்படுத்தும் கண்ணின் நிறமுடைய பகுதி அப்படின்றது கார்னியா அப்படின்றது தான். அடுத்து நட்சத்திரங்கள் போன்ற நீண்ட தூரத்தில் இருக்கும் பொருள்களை பார்க்க பயன்படும் கருவியின் பெயரை குறிப்பிடுக அப்படின்னு தொலைநோக்கி அப்படின்றது. அடுத்து வந்து ஒரு கூற்று கொடுத்துருக்காங்க, இதுக்கு வந்து சரியான விடை அப்படின்றது ஃபஸ்ட்டு ஏ ஆப்ஷன் தான். கூற்று இரண்டு சரியானது, ஒன்று தவறு. ஒரு பொருளை சூடாக்கும் போது அதன் வெப்பநிலை குறைகிறது, சூடாகும் போது வெப்பநிலை அதிகமாகவும், இரண்டாவது கூற்று சூடாற்றும் போது பொருள் விரிவடைகிறது, இது சரி. ஸோ ஒன்று தவறு, இரண்டு சரி, அதாவது ஏ ஆப்ஷன் தான் சரி. இதுக்கு அடுத்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்கள், மேசையில் அது பெருசாக லென்த்தாக இருக்குது, அதை ஜஸ்ட் ஆன்சரை மட்டும் பாருங்கள். அது மின்னோட்டத்தின் வெப்ப விளைவின் காரணமாக அப்படின்றது தான் ஆன்சர், பி ஆப்ஷன். அடுத்து வந்து 58வது கொஸ்டின், இது ஒரு மின்சாரத்தின் அளவு மற்றும் பயன்பாட்டின் நேரம், இதை பொறுத்து தான் மின்சாரத்தை எவ்வளோ அளக்குறோம் அளவிடுறது. 58வது கொஸ்டினுக்கு சி ஆப்ஷன். 59, அசல் ஒளி அலையின் பிரதிபலிப்பு காரணமாக தான் எதிரொலிப்பு நிகழ்கிறது. ஸோ எதிரொலி அப்படின்றது பிரதிபலிப்பு. ஒரு கனிமத்திலிருந்து பெரிய அளவில் எளிதாகவும் இதுக்கு வந்து தாது அப்படின்றது தான் சரியான விடை. அடுத்து வந்து ரசக்கலவை என்பது டேஸுடன் உலோகம் சேர்ந்த கலவை ஆகும் அப்படின்றது, உங்களுக்கு பாதரசத்துடன் உலோகம் கலந்த கலவை அதுதான் ரசக்கலவை. ஒரு கார் எரிபொருளை கொண்டு எவ்வாறு இயக்குகிறது, எரிபொருள் ஆவியாதன் மூலம் தான் கார் வந்து இயங்குகிறது. மீனின் இதயத்தின் உள்ள அறைகள் அப்படின்றது, அடுத்த கொஸ்டின் பாருங்கள், மீனின் இதயத்தின் உள்ள அறைகள் அப்படின்றது 4 அப்படின்றது சரியான விடை. மனிதனின் முக்கிய இரத்த வகைகள் அப்படின்றது ஏபிஓ, ஏ ஆப்ஷன் தான் சரி. அந்த நெகட்டிவ்லாம் போடக்கூடாது. இந்தியாவின் தேசிய அளவீடு குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1952 வருஷம். ஒவ்வொரு வருடம் எந்த நாள் மாதவிடாய் சுகாதார நாளாக அனுசரிக்கப்படுகிறதுனா மே மாதம் 28ஆம் தேதி தான் அப்படின்றது. ஒவ்வொரு மனிதர்களுக்கும் உள்ள பொதுவான குரோமோசோம்களோட எண்ணிக்கை எத்தனை ஜோடினா 23 ஜோடி குரோமோசோம்கள். புதை உயிர் படிவங்கள் டேஸ் பாதுகாக்கப்பட்ட பழங்கால உயிர்களை, இதுக்கு ஆன்சர் அப்படின்னா இயற்கை செயல்முறைகளால், அதாவது இயற்கையாகவே புதை பொருள் உண்டாகிறது அப்படின்றது தான். அடுத்து பின்வருவற்றில் குழந்தை உதவி எண் எது அப்படின்னா 10 98 அப்படின்றதான் குழந்தைகளுக்கான உதவி மைய எண். கிளர்ச்சி துண்டு மிகவும் தீங்கு விளைவிக்கும் நச்சுத்தன்மை வந்த டேஸ் பொருள் ஒருவரை புகையிலைக்கு, அதாவது நிக்கோட்டின் அப்படின்ற பொருள் தான் புகையிலைக்கு. ஹெச்ஐவி அதோட விரிவாக்கம் ஹியூமன் இம்யூனோ டிஃபிஷியன்சி வைரஸ், அதாவது டி ஆப்ஷன், மனித தடைகாப்பு குறைபாடு வைரஸ் அப்படின்றது தான் ஆன்சர். சூரிய மின்கலம் சூரிய ஒளியை நேரடியாக மின்சாரமாக மாற்றும் ஆற்றல் வந்து, அது வந்து லித்தியம் தான் யூஸ் பண்ணுறாங்க ஸோ மின்சாரமாக மாற்றுறதுக்கு. கழிவுநீர் சுத்திகரிப்பு முறை அப்படின்றது கொடுத்துருக்காங்க, இது ஜஸ்ட் எப்படி வரும் அப்படின்றது தெரியல, ஆன்சர் தெரிஞ்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு கணினியில் பல கோப்புகளை சேமிக்க டேஸ் பயன்படுகிறது அப்படின்னா கோப்பு தொகுப்பு, அதாவது மேலே இருக்கிற இங்கிலீஷ் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபைல்ஸை எங்கே ஸ்டோர் பண்ணுறோன்னா ஃபோல்டரில் தான் போடுவோம், எல்லா ஃபைலையும் ஒரு ஃபோல்டரில் போடுவோம், அதுதான் மேலே கொடுத்துருக்காங்க. பின்வரும் கண்டங்களில் எந்த கண்டம் 19ஆம் நூற்றாண்டில் காலனித்துவ கட்டுப்படுத்தப்பட்டு சுரண்டப்பட்டது அப்படின்னா ஆசிய கண்டம் தான், நம்ம இருக்கிற ஆசிய கண்டம் தான். சர்வதேச நீதிமன்றம் எங்கே இருக்குன்னா ஹேக் அப்படின்றதுல தான் இருக்குது. 1934ஆம் ஆண்டு அடாஃப் ஹிட்லர் எந்த நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி. அந்த வருஷம்னு இல்லை, நிறைய வருஷங்கள் அவர் தான் இருந்தார். ஆப்பிரிக்காவின் குடியேற்றிய டச்சு குடியேற்றங்கள் பெயர்கள் அவர், இது என்ன அப்படின்றது தெரியல. நிரவரி எதிர்ப்பு இயக்கம், இது வந்து நெல்சன் மண்டேலா, அதாவது தென்னாப்பிரிக்காவின் தேசத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார் அவர் தான், அவர் தான் நெல்சன் மண்டேலா. எப்பொழுது முத்து துறைமுகம் தாக்குதல் நடத்தப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க, 1945 அப்படிங்கிறது. மனித உறவிகளான உலகளாவிய பிறக நடம் ஜெர்மனியில் நடந்த டேஸ் பிறகு, அதாவது போருக்கு பிறகு, ஜெர்மனியில் போர் மிகப்பெரிய ஒரு போர் நடக்கும், அதுக்கப்புறம் தான் இது வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பின்னோரோடு எது ஐக்கிய நாடுகள் சபையில் அங்கம் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, மேபி உங்களுக்கு வந்து
உணவு உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு அல்லது சர்வதேச வணிக மேலாண்மை, இது ரெண்டில் ஏதோ ஒன்று இருக்கலாம். ஸோ எனக்கும் தெரியல, அதை கமாண்டில் சொல்லிடுங்க என்ன அப்படின்றத. அடுத்து 1929 ஆண்டில் இந்தியாவில் உடன்கட்டை ஏறுதல் சதி என்னும் பழக்கத்தை ஒழுப்பது முக்கிய பங்கு வகித்தவர் ராஜாராம் மோகன் ராய் அவர் தான். திருவருட்பா என்பது யாரோட பாடல்களோட தொகுப்புனா ராமலிங்க அடிகள் அவரோட பாடல்களோட தொகுப்பு தான். வேலுநாச்சியான உண்மையினோ நண்பரான குயிலி தலைமையிலான பெண்களின் படைப்பிரிவுக்கு உடையாள் என அழைக்கப்பட்டது, அதாவது படையப்பிரிவு உடையாள்னு அழைக்கப்படுது. பஞ்சாப் கேசரி அப்படின்றது லாலா லஜபதி ராய். சுதேசி காலத்தில் வாவு சிதம்பரனார் தேசிய சுதேசி கப்பல் தேசிய நிறுவனத்தில் தொடங்கப்பட்ட இடம் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் அவர் தொடங்கியிருப்பார். மகாத்மா காந்தியால் கருப்பு சட்டம் என்று அழைக்கப்பட்ட சட்டம் அப்படின்றது வந்து ரவுலட் சட்டம் தான், கருப்பு சட்டம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ராஜாஜி அவர்கள் தமிழ்நாட்டில் நடத்திய உப்பு சத்தியாகிரக யாத்திரை டேஸ் முதல் எங்கன்னா திருச்சியிலிருந்து வேதாரண்யம் வரை தான் நடந்திருக்கும். ஸோ திருச்சிராப்பள்ளி அப்படின்றது ஆன்சர். யாசர் அராபத் எந்த நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தார், இது என்னன்னு தெரியல, மேபி கூகுள் பண்ணிட்டு பார்த்துட்டு ஆன்சர் என்ன அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள். எனக்கும் தெரியல, நான் கூகுள் பண்ணலாம்னு நினச்சேன், மறந்துட்டேன். முதல் தமிழ் நாளிதழ் சுதேசமித்ரன் சுப்பிரமணிய ஐயர் அப்படின்றவர் தான் எழுதியிருப்பார், இது அவரோட நாளிதழ் தான். அடுத்து வந்து கொடிகாத்த குமரன் அவரோட இயற்பெயர் அப்படின்றது குமாரசாமி முதலியார் அப்படின்றது தான் அவரோட இயற்பெயர். தமிழ் இலக்கியத்தின் ஆரம்பகால உரையான திருக்குறள் வெளியிடப்பட்ட ஆண்டு அப்படின்றது 1812 ஆண்டு. ஸோ சி ஆப்ஷன் தான் சரி. இதுக்கு தனித்தமிழ் இயக்கத்தின் நிறுவனர் யாருன்னா மறைமலை அடிகள் அவர் தான், இதுக்கான ஆன்சர். அடுத்து வந்து சுயமரியாதை இயக்கத்தின் நிறுவனர் ஈவே ராமசாமியை குறிக்கப்படாத பெயர் எது, பரிதிமார் கலைஞர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, அதுதான். அவர் வந்து வேற ஒருத்தர், மீதி எல்லாமே ஈவாரோட பெரிய பேர் தான். அடுத்து 96 அந்த கொஸ்டின் என்னன்னு தெரில. ஆனைமலை ஏலக்காய் மலை இது எல்லாமே எந்த இடத்துல சங்கமிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் தான் சங்கமிக்குது. அதே போல் எருமைகள் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் எருமைகள் அதிகம் உள்ள அப்படின்னு கேட்டிருக்காங்க, இதுரா உத்தரப்பிரதேசமா ஆந்திர பிரதேசமான லைட்டாக டவுட்டாக இருக்குது, செக் பண்ணிவிட்டு என்ன அப்படின்றத கமெண்டில் சொல்லிடுங்க. அலுமினியம் எதிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது அப்படின்னா பாக்சைட், அதோட தாது பொருள் அப்படின்றது நீதிபதி உதய் உமேஷ் இதையும் ஜஸ்ட் பார்த்துட்டு சொல்லிடுங்க என்ன ஆன்சரு. ஐரோப்பியிலிருந்து இந்தியாவுக்கு கடல் வழியாக முதல் முதலில் கண்டுபிடித்தவர், கடல்வழி பாதையை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நமக்கு காலங்காலமாக தெரிஞ்சது தான், வாஸ்கோடகாமா தான் மிகப்பெரிய, அதாவது அடுத்த கொஸ்டின் மிகப்பெரிய கடல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதாவது பசிபிக் பெருங்கடல் தான், பெருங்கடல்லையே பெரிய கடல் பசிபிக் பெருங்கடல் தான். ஔவையாருக்கு நெல்லிக்கனியை கொடுத்தவர் அதியமான், இதுவும் தெரிஞ்சது தான். இந்தியா டேஸ் நில அதிர்வு மண்டலங்கள், அதாவது 3 நில அதிர்வு மண்டலங்களாக பிரிக்கிறது. ஆளுநர் யார் முன்னிலையில் பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்கிறார் அப்படின்னா இந்த ஜனாதிபதினு கொடுத்துருக்காங்களா, அதுதான். எந்த ஆண்டு தமிழ்நாட்டில் சுனாமி தாக்கியது அப்படின்னா 2004 வருஷம் தான் சுனாமி தாக்கியது. வீரபாண்டிய கட்டபொம்மன் எப்போது தூக்கிலிடப்பட்டதா, 1979 அக்டோபர் 16 நாள். இப்படி இந்த டேவிட் கோட்டை எங்கே கட்டப்படுதுன்னா பாண்டிச்சேரியில், இந்திய ரிசர்வ் வங்கி முதல் முதல்ல 5 ரூபாய் நோட்டு. ஸோ இதுவும் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது பார்த்துங்க. 1973 ஆண்டு ஒழுங்குமுறை சட்டத்தின்படி உச்சநீதிமன்றம் அமைக்கப்பட்ட இடம்னு பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிப்பாங்க உச்சநீதிமன்றம். முதல் மக்கள் நீதிமன்றம் நடைபெற்ற மாநிலம் இது குஜராத் ஆறு மகாராஷ்டிரா ரெண்டில் ஏதோ ஒன்று இருக்கும். ஸோ ஜஸ்ட் அதையும் பார்த்துங்க என்ன அப்படின்றது. டேஸ் நிமிடங்களுக்கு மேல், அதாவது 6 நிமிஷத்துக்கு மேலே பிராணவாயு கிடைக்கிட்டால் மூளை செயலிழந்துவிடும். காசநோய் எதன் மூலம் பரவுகிறதுனா காற்று மூலம் தான் படுகிறது. மீனின் சுவாச உறுப்பு அப்படின்றது செவில்கள் தான் மீனோட சுவாச உறுப்பு. பாலில் அடங்கியுள்ள அமிலம் லாக்டிக் அமிலம். அடுத்து கூடுகட்டு ஒரே வகையான கூடுகட்டுற பாம்பு ராஜநாகம் அப்படின்றது நமது தேசிய கொடி நீளம் 3:2 அப்படின்றது இருக்கணும். அடுத்து கலோரி என்பது எதனுடைய அழகுன்னு கேட்டிருக்கான், உணவுப் பொருளோட அழகு தான் கலோரி. மிகப்பெரிய மனித செல் எது அப்படின்னா கருமுட்டை அப்படின்றது தான் செல். நம்ம தோல் வந்து நிறைய செல்களால் ஆனது, அதனால் அது செல்லில் வராது, தோல்ன்றது நிறைய செல் கருமுட்டை அப்படின்றது தான் ஒரே ஒரு செல். தாவரத்தின் அவற்றின் ஊட்டச்சத்துக்களை முக்கியமாக எங்கிருந்து பெறுகின்றதா, மண்ணிலிருந்து தான் வருது. பெரிய பெரிய எந்த நோயின் வைட்டமின் குறைபாடால் ஏற்படுகிறதுனா B1 அப்படின்றது. மனித மூளை 3 முக்கிய பிரிவுகள், அதாவது முன்மூளை நடுமூளை பின்மூளை அப்படின்னு 3 முக்கிய பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. அடுத்து வந்து கருப்பு தங்கம் என அழைக்கப்படுவது பெட்ரோலியம். ஸோ கருப்பு வைரம்னா நிலக்கரி வரும், கருப்பு தங்கம்னா பெட்ரோலியம் வரும். ஸோ ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, பெட்ரோலியம் தான் கரெக்ட். ஒலிம்பிக் கொடியில் எத்தனை வளையங்கள் உள்ளனா 5 வளையங்கள், மேலே 3 கீழே 2. சதுரங்க விளையாட்டில் எத்தனை சதுரங்கள் உள்ளன, சதுரம் அதாவது செஸ் போர்டில் 64 சதுரம் இருக்கும். மருந்துகளின் ராணி என அழைக்கப்படுவது பென்சிலின். மலரின் எந்த பகுதி கனியாக மாறுகிறதுனா சூர்பை. நமக்கு எத்தனை உணர்வுகள் உள்ளன, இது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. 7 உணர்வுகள் மேபி, நவரசம் அப்படின்னு சொல்லுவாங்க அது 9. இது வந்து மொத்தமாக கடைசியாக பார்த்தீங்கன்னா அதுக்கு பெரிய நம்பர் 7 தான். ஸோ மேக்ஸிமம் 7 வரதுக்கு சான்சஸ் இருக்குது. பென்ட்ரைவ் என்பது டேஸ் அப்படின்ற சேமிப்பு சாதனம், பென்ட்ரைவில் சேமித்து சேமித்து வச்சுக்கலாம். ஸோ பென்ட்ரைவ்ங்கிறது சேமிப்பு சாதனம். தென்னிந்தியாவின் முதல் ரயில் பாதை அப்படின்றது சென்னை டு அரக்கோணம். அடுத்து வந்து இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் எந்த நாளில் தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 24 தேதி தான் பஞ்சாயத்து ராஜ்.
டெல்லிக்கு முன்பு இந்தியாவின் தலைநகரம் எது? ஸோ மேபி இது கொஞ்சம் லைட்டாக டவுட்டாக இருக்குது, கொல்கத்தாவாக இருக்கலாம். மின்னோட்டத்தின் அளவை அளவிட பயன்படும் கருவி வந்து வோல்ட் மீட்டரு. மிகப்பெரிய ஆறு இலக்க எண் இருக்குது, மிகப்பெரிய சிறிய ஆறு இலக்க எண்ணிக்கை உள்ள வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு 8 போட்டு அப்புறம் எல்லாமே 9 இருக்குல்ல, பி ஆப்ஷன் அதுதான் சரி. நம்ம ஆறு இலக்க எண்ணு பெரிய நம்பர் எல்லா 9 போட்டு கீழே 1 போட்டு 0 போட்டு அதை ரெண்டையும் கழிச்சிங்க அப்படின்னா இது தான் வரும் வித்தியாசம் கேட்டிருக்கான். நீ அதாவது திருநெல்வேலி சேர்ந்தடைய 21 மணி நேரம், இதுக்கு ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 மணி நேரம் 15 நிமிஷம் அப்படின்றதான் சரியான விடை. ஸோ ஆன்சராக மேக்ஸு லைட்டாக போட்டு மேக்ஸ் மாதிரி இல்லை, இது சும்மா கூட்டல் கழித்தல் கணக்கு தான், போட்டு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். 1500 கிராம் என்பது எதற்கு சமம் அப்படின்னா 1 கிலோ 500 கிராம் அப்படின்றதுக்கு சமம், டி ஆப்ஷன். ஒரு தோட்டத்தில் ஒவ்வொரு நாளும் 55 லிட்டருக்கு தெளிக்கிறாங்க, அப்போ 3 வாரத்தில்னா 21 பெருக்கல் 55 அப்படின்றது போட்டிங்கன்னா உங்களுக்கு 11:55 வரும், அதாவது சி ஆப்ஷன் வரும், அதான் ஆன்சரு. 7737 என்ற எண்ணிற்கு பிந்தைய மற்றும் முந்தைய எண்ணிற்கு உள்ள வித்தியாசம், அதாவது 37 முன்னாடி இருக்கிற நம்பர் பின்னாடி இருக்கிற நம்பர்னு பார்த்தீங்கன்னா 2 தான் வித்தியாசம். ஸோ அந்த 2 தான் அப்படின்றது வந்துடும். 4:7 அப்படின்ற எண்ணு கூட சமமான பின்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4:12 அதாவது டி ஆப்ஷன் வரும், 12:21 அப்படின்றது. 22 நகரின் மக்கள் தொகை இவ்வளோ இருக்குது, ஸோ ப்ளஸ் இதுக்கப்புறம் இவ்வளோ அதாவது அடுத்த வருடத்தில் 15% உயருது. ஸோ இதில் 15% எவ்வளோ அப்படின்னு ஆன்சர் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2,58,750 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அதுதான் ஆன்சர், இது ரெண்டுமே பெருக்கல் கணக்கு தான். ஸோ பெருக்கி ஆன்சர் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 23.04 அப்படின்றது ஆன்சராக வரும். ஸோ அடுத்து இதுவும் பெருக்கல் கணக்கு தான், 180 அப்படின்றது ஆன்சராக வரும். அடுத்து வந்து ராம் தொடர்ச்சியாக 4 கணக்கில், இது வந்து கிரேஸ் மார்க்கு உங்களுக்கு, அதில் ஒரு பாயிண்ட் வந்து கொடுக்காம விட்டுட்டாங்க, அதனால் இதில் எது போட்டிருந்தாலுமே ஆன்சர் கரெக்டு தான். ஸோ நமக்கு வந்துடும். 50 நிமிஷத்தில் ஒரு ஹீட்டர் 5 யூனிட், அதாவது 50 நிமிஷத்தில் 5 யூனிட் மின்சாரம் தயாரிக்குது அப்படின்னா 2.5 நேரம்னு சொல்லியிருக்காங்க, அப்போ 150 நிமிஷத்தில் 15 யூனிட் அப்படின்றது ஆன்சர். ஸோ உங்களுக்கு அப்போ 150 நிமிஷத்தில் எத்தனை யூனிட் மின்சாரம்னு கேட்டிருக்கான், ஸோ 15 அப்படின்றது தான் ஆன்சர். பின்னொரு வெளிப்பாடுகளில் எது பூஜ்ஜியமாக இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க, அந்த 0/2 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, அதுதான் பூஜ்ஜியம் வராது. எந்த வகை மழைப்பொழிவு 4 மணி நேரம், இது என்னென்னு தெரியல பார்த்துங்க. இதை தகவல் அறியும் உரிமை சட்டம் வந்து எத்தனை நாள் கொடுத்துருக்காங்க கால அவகாசம்னு பார்த்தீங்கன்னா 30 நாளில் கால அவகாசம் கொடுத்துருக்காங்க. ஸோ 30 நாளில் உங்களுக்கு ரிசல்ட் அப்படின்றத தெரிவிக்கணும். அடுத்த குவஸ்டின் பாருங்கள், நிலக்கரியிலிருந்து சேகரிக்கப்படும் மின்சாரம் அப்படின்றது அனல் சக்தி, அதாவது எரிக்கிறதுனால வர்றது தான், அதனால் அனல் சக்தி மின்சாரம் அப்படின்றது. மாநில நிர்வாகத்தின் தலைவர் அப்படின்றவர் ஆளுநர். அடுத்து வந்து கைலாச மலை எந்த நாட்டில் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் பார்த்துங்க என்ன ஆன்சர் வரும் அப்படின்றத கமெண்டில் பண்ணிடுங்க, நானும் தெரிஞ்சிட்டேன் அப்படின்னா இந்த ஆன்சருக்கு எல்லாத்தையுமே கமெண்டில் கொடுத்துறேன். அதே போல் தமிழ் வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், அதையும் செக் பண்ணி பார்த்துங்க, தமிழில் எவ்வளோ மார்க் வருது, டோட்டல் எவ்வளோ மார்க் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம கட் ஆஃப் போடுறதுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். தேங்க்யூ.